எல்லாருக்கும் வணக்கம், நான் பிரதீப் பேசுறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இந்த வீடியோ கொடுக்கற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கான சப்போர்ட், எங்களுக்கான ஆதரவு. April 10th, 2022 போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான், சுஜாதான்ற பெண்மணிக்கு காலையில 7:57 மூணு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது. மூணுமே வாய்ஸ் மெசேஜஸ் தான். இந்த சுஜாதான்ற பெண்மணி யாருன்னா, கேரள மாநிலத்துல வசிக்கிற ஒரு கவர்மெண்ட் டீச்சர். இவங்களுக்கு இந்த மூணு வாய்ஸ் மெசேஜஸ் அனுப்பின நபர் யாருன்னா, சுவியான்ற பெண்மணி. சுவியா வேற யாரும் இல்ல, சுஜாதாவோட சகோதரரோட மகள் தான். ஞாயிற்றுக்கிழமை காலையிலன்றதுனால சுஜாதா அவங்களுக்கு வந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ் சரியா கவனிக்கல. பட் ஆனா அவங்களுக்கு தெரியாது, அவங்க வேஸ்ட் பண்ண போற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க சகோதரர் மகளோட உயிருக்கு ஆபத்தா முடிய போகுதுன்ட்டு. கே சுகந்தன், அம்பலி, இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த பெண் குழந்தை தான் சுவியா. சுவியா சின்ன வயசுல இருந்து நல்லா படிச்சாங்க, மேத்தமெட்டிக்ஸ்ல கிராஜுவேஷன் முடிச்சாங்க, அதுக்கு பிறகு எம்சிஏ படிச்சாங்க. இவங்களுக்கு July 7th, 2014 கல்யாணம் ஆகுது. அஜய்குமார் என்ற நபரை தான் இவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க. சுவியாவோட கல்யாணத்துக்காக மட்டும் மொத்தம் 58 சவர தங்க நகைகளை டவுரியா கொடுத்திருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி 2 வருஷம் கழிச்சு ஒரு மகன் பிறக்கிறாரு, அவரோட பேரு ஸ்ரீபத். இப்ப ஸ்ரீபத் 6 வயசு குழந்தை. இந்த சூழல தான் April 10th, 2022 அன்னைக்கு சுவியா நம்ம சேனல்ல ரெகுலரா ஆடியோ புக்ஸ் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம சேனல் மெம்பர்ஸ் கிட்டயும் நல்ல வரவேற்பு இருக்கு. சோ இன்னைக்கு உங்களுக்காக ஒரு பயனுள்ள ஆடியோ புக்கை ரெஃபர் பண்ண போறேன். அது என்ன புக்னா, அனில் அம்பானி. அனில் அம்பானி ஒரு காலகட்டத்துல உலகத்திலேயே 6th richest பர்சனா இருந்தாரு. அவரே தான் February 2020 பேங்க் கரப்டும் ஆனாரு. அனில் அம்பானியோட வரலாறு சுவாரஸ்யமானது மட்டும் இல்ல, நமக்கு பல பாடங்களையும் சொல்லி தரும். இவ்வளவு சுவாரஸ்யமான இந்த ஆடியோ புக்கை நீங்க குக்கு எஃப்எம் ஆப் மூலமா கேட்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி நீங்க குக்கு எஃப்எம் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். குக்கு எஃப்எம் இந்தியா உருவாக்கப்பட்ட one of the most trusted Indian audio book app. இந்த ஆப்புக்கு Play Store ல 4.5 ரேட்டிங் இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணா அவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் இருக்கு. நம்மோட கூப்பன் கோடான PK50 பயன்படுத்தி குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்றவங்களுக்கு முதல் 250 பேருக்கு யூஷுவலா 399 ரூபாய்க்கு கிடைக்கிற annual subscription 50% ஆஃப்ல உங்களுக்கு 199 ரூபாய்க்கு கிடைக்குங்க. மறக்காம குக்கு எஃப்எம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, உங்க நாலேஜ் க்ரோ பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவியாவோட கணவன் பேரு அஜய்குமார், அவங்களுக்கு 6 வயசுல ஒரு பையன் இருக்கான் ஸ்ரீபத். சுவியா மாமியார் பேரு, அதாவது அஜய்குமாரோட அம்மா பேரு விஜய் அம்மா. இவங்க 4 பேரும் எங்க வசிக்கிறாங்கன்னா, கேரளால கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க கிழக்கே கொல்லடா என்ற பெரிய கிராம பகுதியில தான் வசிக்கிறாங்க. கொல்லம் சிட்டில இருந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 10-15 கிலோமீட்டருக்குள்ள இந்த கிராமத்தை ரீச் பண்ணிடலாம். சுவியாவோட கனவு என்னன்னா, கவர்மெண்ட் உத்தியோகத்துல வேலை செய்யறதுதான் அவங்களோட மிகப்பெரிய கனவா இருந்திருக்கு. இதுக்காக அவங்க பிஎஸ்சி எக்ஸாம் ட்ரைனிங் எல்லாம் போயிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவியா வெறும் கனவு காண்ற பெண் மட்டும் இல்ல, அதுக்காக உழைக்கிற பெண்மணி. சுவியா சின்ன வயசுல இருந்தே நல்லா படிப்பாங்க. ஏன் திருமணத்துக்கு பிறகும் பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணுன்றதுக்காக காலையில 4 மணிக்கு எழுந்துப்பாங்களாம், வீட்டு வேலைகள்லாம் முடிச்சிட்டு அதுக்கு பிறகு படிப்பாங்களாம். பிஎஸ்சி, கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இதை கிளியர் பண்ணுன்றது தான் அவங்களோட கனவா இருந்திருக்கு. ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, சுவியா ஒரு எம்சிஏ கிராஜுவேட்டா இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு பெர்மனன்ட் ஜாப் இல்ல. அண்ட் அவங்களோட கணவன் அஜய்குமாருக்கும் ஒரு நிரந்தர வேலை இல்லாம வேலை இழந்ததாகவும் சில நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியல, சில நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல மென்ஷன் பண்ணது என்னன்னா, அவர் கல்ஃப்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, சில மாதங்களுக்கு முன்னாடி அவரோட வேலையை இழந்துட்டாரு. இதுதான் சில நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த குடும்பம் ஒரு சின்ன ஃபைனான்சியல் கிரைசிஸ் குள்ள போயிட்டு இருக்காங்க. அண்ட் சுவியா டவுரியா 58 சவர நகைய அஜய்குமார் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்கள, அந்த நகையையும் இவங்க அடமான வச்சிருக்காங்க. இந்த சூழல்ல தான் விஜய் அம்மா சுவியாக்கு மென்டல் பிரஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சுவியா கண்டிப்பா வேலைக்கு போயே ஆகணும்ன்ற மென்டல் பிரஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டி இருக்காங்க, அடிக்கடி வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிருக்காங்க. இதே தான் சுவியாவோட கணவன் அஜய்குமாரும் செஞ்சிருக்காரு. ஒரு கட்டத்துல பிரச்சனை பெருசாகி போன ஓணம் அப்போ சுவியாவை அடிச்சிருக்காங்க. சுவியா கோவப்பட்டு அவங்களோட அம்மா வீட்டுக்கே போயிட்டாங்க. சுவியா அவங்க அம்மா வீட்டுல 2 மாசம்
மாசம் தங்கியிருக்காங்க. 2 மாசம் கழிச்சு அஜய்குமார் சுவியாவோட வீட்டுக்கு வராரு, சமாதானம் பேசுறாரு, இனிமேல் இந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் நடக்காதுன்னு வாக்குறுதி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஆனா சில நாட்கள் கழிச்சு மறுபடியும் அவங்களோட வீட்டுல பிரச்சனை தொடருது. சுவியாவோட மாமியார் விஜயம்மா சுவியா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ வேலைக்கு போய் சம்பாரிச்சுட்டு வந்த இந்த வீட்டுல இரு, இல்லையா வீட்டை விட்டு வெளியே போ. இதைதான் தொடர்ந்து விஜயம்மா சுவியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஜயம்மா சுவியாவை திட்டம் போது சுவியாவோட கணவர் அஜய்குமார் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேச மாட்டாராம், இன்ஸ்டெட் ஆஃப் தட் சிரிப்பாராம். இந்த சூழல்ல தான் April 8, 2022 வெள்ளிக்கிழமை அதுவுமா சுவியா அவங்களோட பிறந்த வீட்டுக்கு போறாங்க. எதுக்காகனா, அவங்க பிறந்த வீடு பக்கத்துல இருக்க கோவில்ல ஒரு ஃபெஸ்டிவல் தான், அதை அட்டன் பண்றதுக்காக தான் சுவியா அவங்களோட பிறந்த வீட்டுக்கு போறாங்க. அடுத்த நாள் சனிக்கிழமை April 9 சுவியா அவங்களோட பிறந்த வீட்டுல இருந்து கிளம்பி அவங்களோட கணவன் வீட்டுக்கே போறாங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில அவங்க வீட்டுல ஒரு பெரிய சண்டை நடக்குது. சுவியா இமீடியட்டா அவங்களோட ரூம் குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. அவங்களோட அத்தைக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறாங்க, வாய்ஸ் மெசேஜஸ் அனுப்புறாங்க. சுவியாவோட வாய்ஸ் மெசேஜஸ் சோசியல் மீடியா ஃபுல்லா பரவி கிடக்கு. ஏன் நீங்க அந்த வாய்ஸ் மெசேஜ் லிசன் பண்ணுனா, கேரளா நியூஸ் சேனல்ஸோட எந்த ஒரு சோசியல் மீடியா பேஜ் வேணா எடுத்து பாருங்க, இல்ல யூடியூப் சேனல் பேஜ் வேணா எடுத்து பாருங்க, இந்த கேஸ் சம்பந்தமான வீடியோஸ்ல சுவியா சென்ட் பண்ண அந்த கடைசி வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜை ப்ளே பண்ணிருப்பாங்க. அந்த மெசேஜ் ஃபுல்லா அழுகுரல் தான் இருக்கும். அந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்கும் போதே எந்த அளவுக்கு ஒரு மென்டல் பிரஷர்ல சுவியா இருந்திருக்காங்கன்னு தெரிய வரும். அந்த வாய்ஸ் மெசேஜ்ல சுவியா கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க, எனக்கு என்ன நேர்ந்தாலும் அதுக்கு முக்கியமான காரணம் விஜயம்மா மட்டும்தான், அது மட்டும் இல்லாம என்னோட மகனை தங்கம் போல பாத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்துல சுஜாதா அந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ் கவனிக்கல. அடுத்த கொஞ்ச நேரத்துல அஜய்குமார் சுவியாவோட ரூம் குள்ள நுழையிறாரு. சுவியா தூக்குல தொங்கி இருக்காங்க, சூசைட் பண்ணிருக்காங்க. அரௌண்ட் 8 மணிக்கு அஜய்குமார் இதை கவனிக்கிறாரு. இமீடியட்டா சுவியாவை குந்தாரா தாலுக் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு பிறகு கொல்லம் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. கொல்லம் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ல கன்ஃபார்ம் பண்றாங்க சுவியா இறந்துட்டாங்கன்ட்டு. இதுக்கு பிறகுதான் April 10 காலையில 9 மணிக்கு தான் அஜய்குமார் சுவியாவோட சகோதரரான விஷ்ணுக்கு கால் பண்றாரு. சுவியா சூசைட் பண்ணி இறந்த விஷயத்தையே சொல்றாரு. இந்த வாய்ஸ் மெசேஜஸ் ரிசீவ் பண்ணாங்களா சுஜாதா, அவங்க போலீஸ் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த மெசேஜஸ் மட்டும் நான் முன்னாடியே பாத்திருந்தா என் கூடயே நீ வந்துடுறீன்னு சொல்லியிருப்பேன்னு அழுதாங்க. சுவியாவோட சகோதரர் விஷ்ணு போலீஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, எங்க அப்பாக்கு ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, சில வருடங்களுக்கு முன்னாடிதான் என்னோட கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எங்க அம்மாவோட கிட்னி எடுத்துதான் எனக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம்னு பார்த்தோம், ஆனா அந்த கிட்னி செட் ஆகல, கடைசியா வெளியே இருந்து வேற ஒருத்தரோட கிட்னிய என்னோட உடல்ல பொருத்தினாங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் செலவுக்கே கடந்த சில வருடங்கள்ல 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் எங்க வீட்டுல செலவு பண்ணிட்டோம், அதனாலதான் சுவியா இந்த விஷயத்த எங்க கிட்ட சரியா கூட சொல்லல. சுவியா எங்க வீட்டுக்கு திரும்பி வந்திருந்தாலே உயிரோட வாத இருந்திருப்பாங்கன்னு சொன்னாங்க. சுவியாவோட 6 வயசு மகன் ஸ்ரீபத் என்ன சொன்னாருன்னா, எப்பப்பெல்லாம் அச்சம்மா வீட்டுல இருக்காங்களோ, அதாவது சுவியாவோட மாமியா விஜயம்மா வீட்டுல இருக்காங்களோ, அப்பெல்லாம் வீடு ஃபுல்லா சண்டையாவே இருக்கும், அச்சம்மா வீட்டுல இல்லைன்னா வீடு அமைதியா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அச்சம்மா அடிக்கடி எங்க அம்மாவை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. போலீஸ் சுவியாவோட போனையும் சரி அவங்க வாய்ஸ் மெசேஜஸ் அனுப்பிச்சாங்களே சுஜாதாவோட போனையும் சரி இந்த 2 போனையும் கைப்பற்றி இருக்காங்க. இந்த 2 போனையும் சயின்டிபிக் டெஸ்டிங்காக அனுப்பிச்சிருக்காங்க. இன்னும் என்னென்ன எவிடன்சஸ் இந்த கேஸ்ல கிடைக்கும்ன்றதுக்காக நிறைய பேர் கேட்கலாம், இந்த கேஸ் எதுக்குடா எடுத்த, இந்த கேஸ்ல பெருசா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இல்லையே, நீ யூஷுவலா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க கிரைம் த்ரில்லர் தானே, உன்னோட சேனல்ல போஸ்ட் பண்ணுவ, இந்த கேஸ் எதுக்குடா சூஸ் பண்ண அப்படின்ற கேள்வியை நீங்க கேட்கலாம். அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, அபட்மெண்ட் ஆஃப் சூசைட் இஸ் அன் அஃபென்ஸ். அதுதான் IPC 306 சொல்லுது. அதாவது நீங்க எல்லாம் படங்கள்ல பாத்திருப்பீங்க, ஒருத்தர் சூசைட் அட்டம் ட்ரை பண்ணா அவரை ஜெயில போடுவாங்க. புன்னகை மன்னன் படத்துல கூட கமலஹாசன் ஜெயில இருந்துட்டு தான் வந்திருப்பாரு. சூசைட் அட்டம் ட்ரை பண்றது எப்படி ஒரு தவறோ, அதே மாதிரி ஒருத்தரை சூசைட் பண்ண நீங்க தூண்டிங்கன்னா அதுவும் ஒரு பெரிய தவறு தான். அதாவது ஒருத்தரோட வீட்டுல யாருன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டா, அந்த தற்கொலைக்கான தூண்டுதலா ஒருத்தர் இருந்தா, அவர் மேல IPC 306 பிரகாரம் போலீஸால ஆக்ஷன் எடுக்க முடியும். அண்ட் இட் இஸ் காக்னிசபிள் அஃபென்ஸ். காக்னிசபிள் அஃபென்ஸ், நான் காக்னிசபிள் அஃபென்ஸ், 2 அஃபென்ஸ் இருக்கு. இதுல காக்னிசபிள் அஃபென்ஸ்னா என்ன அர்த்தம்னா, போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ண கோர்ட்ல இருந்து ஒரு வாரண்ட் வாங்கணும்ன்ற அவசியமே கிடையாது, அரெஸ்ட் வாரண்ட் இல்லாமே உங்களை அரெஸ்ட் பண்ண முடியும். 2வது இட்ஸ் நான் பெயிலபிள் அஃபென்ஸ். 3வது இட்ஸ் நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ். நீங்க நிறைய படத்துல எல்லாம் பாத்திருப்பீங்க, கேஸ் கொடுத்தவங்க கேஸ வித்ட்ரா பண்ணிடுவாங்க, எதிர் பார்ட்டியோட சமாதானமா போயிடுவாங்க. ஆனா IPC 306 போட்டா, அபட்மெண்ட் ஆஃப் சூசைட் போட்டா, கேஸ் கொடுத்தவங்க வித்ட்ரா பண்ணணும்னு நினைச்சாலும் இல்ல சமாதானமா போகணும்னு நினைச்சாலும் கோர்ட் விடாது, அதுதான் நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அபட்மெண்ட் ஆஃப் சூசைட், அதாவது சூசைடுக்கு தூண்டுறது நம்மளோட லால எவ்வளவு பெரிய குற்றம்னு. ஆனா அது தெரியாம நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரஷர் தரதுல இருந்து மாமியார் மருமக பஞ்சாயத்து வரைக்கும் அசால்ட்டா இந்த தவறை செஞ்சுட்டு போறோம். சோ அபட்மெண்ட் ஆஃப் சூசைட் பத்தின ஒரு புரிதல் வரணும், அதற்கான அவேர்னஸ் வீடியோவை தான் நான் இதை பாக்குறேன். இன்ஃபேக்ட் சுவியாக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்துச்சா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது, ஏன்னா இந்த கேஸ் இன்னும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஒருத்தர் நீங்க அடிக்க கூட இல்ல, அவங்க மேல உங்க விரல் நுனி கூட படல, ஆனா அவங்களோட தற்கொலைக்கு நீங்க தூண்டுதலா இருந்தீங்கன்னா உங்க மேல வழக்கு பதிவு பண்ணலாம், அதுவும் கடுமையான சட்டங்கள் உங்க மேல பாயும். இந்த தகவலை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்ன்றது தான் இந்த கேஸ் சூஸ் பண்ணதுக்கான முக்கியமான காரணமே. சோ ஹோப் சுவியாக்கான நீதி கிடைக்கும் நம்புவோம். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.